கோவிலம்பாக்கம்ங்கிற ஊர்ல சாரதா ரேணுகாங்கிற மாமியார் மருமக இருந்தாங்க. அவங்க பெரிய பணக்காரங்க. மாமியாருக்கு பணம் இருக்குங்கிற திமிரு எப்பவுமே இருக்கும். ஆனா மருமக சாந்தமான பொண்ணு. அவங்க வீட்டுல ரஞ்சனிங்கிறவங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. சாரதா ரஞ்சனிய கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் திட்டுவாங்க. ஒரு நாள் ரஞ்சனி வேலை செஞ்சுகிட்டு இருக்கும் போது, ஏண்டி ரஞ்சனி தினமும் வேலைக்கு லேட்டா வர, வேலையும் ஒழுங்கா செய்யறதில்ல, நல்லா தின்னு தின்னு கொழுப்பு ஏறி போச்சு உனக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் லேட்டா வரேம்மா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டே உள்ள போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரஞ்சனி மாமியார் கிட்ட வந்து, அம்மா எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமா, எனக்கு வீட்டுல கொஞ்சம் அவசரம் இருக்குமா. பணமும் இல்ல ஒண்ணும் இல்ல, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்றது அப்படின்னு திட்டி வெளியில அனுப்பினாங்க. ஆனா வெளியில மருமக காத்துக்கிட்டு இருந்தா. ரஞ்சனி இந்தா பணம் கேட்டல, வேகமா வாங்கிட்டு போ, அத்த பார்த்தா ரெண்டு பேரையும் திட்டுவாங்க அப்படின்னு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டா. ரஞ்சனி சந்தோஷமா மருமகளுக்கு நன்றி சொல்லிட்டு போனாங்க. கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாள் மருமக ரொம்ப டென்ஷனா மாமியார் கிட்ட வந்து, அத்தை அத்தை உங்களுக்கு விஷயம் தெரியுமா, கோடி ரூபாய் பிசினஸ் நமக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, இப்ப நமக்கு இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான் அத்தை. என்னடி சொல்ற, என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்ட அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆனாங்க. மாமியார் ஓன அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மருமக அவங்கள சமாதானப்படுத்தினான். அப்போ ரஞ்சனி அங்க வந்தாங்க. என்னாச்சுமான்னு அத்தைய பார்த்து கேட்டாங்க. உனக்கு என்ன தெரியும், இங்க இருந்து போனு திட்டிட்டாங்க. மரியாதையா இங்க இருந்து போயிடு, உனக்கு இங்க வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல, போ இங்க இருந்து அப்படின்னு கோபமா ரஞ்சனிய சாரதா துரத்திட்டாங்க. ரஞ்சனிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கொஞ்ச நாட்கள் போச்சு. அவங்க இருந்த வீட்டை வித்துட்டு ஒரு சின்ன வீட்டுல வாழ வேண்டிய நிலைமை வந்தது. மாமியாருக்கும் மருமகளுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க நல்லா சாப்பிட கூட வழி இல்லாம இருந்தாங்க. இந்த விஷயம் எப்படியோ ரஞ்சனிக்கு தெரிஞ்சது. அவங்க ரெண்டு பேரையும் தேடி வந்தா. அம்மா பயப்படாதீங்கம்மா, நான் உங்ககிட்ட எவ்வளோ நாளா வேலை செய்யறேன், உங்களாலதான் நான் வாழ்ந்திருக்கேன், எனக்கு வேற வேலை கிடைச்சிருச்சு, நல்ல சம்பளம், நான் தனியாதாம்மா வாழறேன், நீங்க ரெண்டு பேரும் என்னோடவே வந்துடுறீங்களாம்மா. ரஞ்சனி என் சொந்தக்காரங்க எல்லாரும் எங்களை கேவலப்படுத்தினாங்க, ஆனா நீ எங்க கிட்ட வேலை செஞ்சங்கிற ஒரே காரணத்துக்காக எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்க. ஆனா உன்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்திருக்கேன், அது எதையும் மனசுல வச்சுக்காம எனக்கு உதவி செய்ய வந்திருக்க, உனக்கு எப்படி நன்றி சொல்றது, உன்னை அவமானப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு மனம் வருந்தி ரொம்ப மன்னிப்பு கேட்டாங்க. சாரதாவை பார்த்து ரஞ்சனி அவங்க கிட்ட, ஐயோ என்னமா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. மாமியாரும் மருமகளும் அங்கேயே இருந்து ரஞ்சனிக்கு வீட்டு வேலைகள்ல உதவியா இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க பண்ண மிகப்பெரிய உதவியால வாழ்ந்த ரஞ்சனி இன்னைக்கு இவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் தானா வந்து உதவி செஞ்சிருக்கான். உதவி செஞ்சவங்களை என்னைக்கும் மறக்க கூடாதுங்கறத ரஞ்சனி நிரூபிச்சிருக்கான். அவர் பேரு கிஷோர். கிஷோர் பெரிய ஜமீன்தார். அவர்கிட்ட நிறைய ஏக்கர் போலம் இருந்தது. ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரு ஏக்கர் நிலம் மட்டும் செழிக்கவே இல்லை. அவர் ஒரு நாள் அவரோட வேலைக்காரன் கிட்ட, செங்கோட்டையா இதை யாருக்காவது வித்துருடா, நம்ம கிட்ட இருந்தா வேலைக்கே ஆகாதுன்னு தோணுது, இந்த பூமி பட்டு போச்சு, யாருக்காச்சும் வித்தோன்னா இல்ல குத்தகைக்கு விடுத்தோன்னா பணமாவது கிடைக்கும். அதுக்கு வேலைக்காரனும் சரின்னு சொன்னான். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ராமையா லக்ஷ்மிங்கிற தம்பதி ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாளா சொந்தமா ஒரு நிலம் வாங்கணும்னு நினைச்சாங்க. கரெக்டா அந்த தம்பதி செங்கோட்டையன் கண்ணுல பட்டாங்க. அவரு நேரா அவங்க ரெண்டு பேரையும் ஜமீன்தார்கிட்ட கூட்டிட்டு போனாரு. அவங்க ரெண்டு பேரையும் பத்தி சொல்லிட்டு நிலத்தை வாங்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொன்னாரு. அதுக்கு ஜமீன்தார் கூட சரின்னு சொல்லி, முதல்ல நீங்க பணத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்களும் அப்பாவியா பணத்தை முதல்ல எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நிலத்தோட பத்திரத்தை கொடுத்தாரு ஜமீன்தார். அவங்க ரெண்டு பேரும் அந்த பத்திரத்தை வாங்கிக்கிட்டாங்க. டேய் செங்கோட்டையா போய் அவங்களுக்கு நிலத்தை காமி அப்படின்னு சொன்னாரு ஜமீன்தார். அதுக்கு செங்கோட்டையனும் சரின்னு சொன்னாரு. அவரு அவங்க ரெண்டு பேரையும் நிலத்துக்கு கூட்டிட்டு போனாரு. நிலத்தை பார்த்து அந்த தம்பதி, என்னங்க இப்படி இருக்கு,
இதுல விவசாயம் பண்ண முடியுமா? நிலம் பட்டு போன மாதிரி இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நீங்க பணம் கொடுத்தீங்க, அவரு நிலத்தை வித்தாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அங்கிருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற வழியே இல்லை. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அந்த ஏழு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சொந்த நிலம் வாங்கிட்டோன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிலத்தை பத்தி தெரிஞ்ச சில பேர் அவங்க கிட்ட அந்த ஜமீன்தாரோட நிலம் பட்டு போன நிலம், அது போய் எதுக்கு வாங்கினீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நாலு பேரு நாலு விதமா அந்த நிலத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பாவம் அந்த தம்பதி எதுவும் சொல்ல முடியாம ஒருத்தர்கிட்ட ஒருத்தர், அந்த ஜமீன்தாரை எதிர்க்கிற சக்தி நமக்கு இல்ல, நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நம்மளையே பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் கடவுள் பாத்துப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு மறுநாள்ல இருந்து கணவனும் மனைவியும் ஒன்னு சேர்ந்து நிலத்தை உழ ஆரம்பிச்சாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு, யாருமே இதை எதிர்பார்க்கல. அந்த பட்டு போன நிலத்துல பயிர் நல்லா செழிச்சு வளர்ந்தது. அந்த நிலத்தை பார்த்த ஜமீன்தாரோட சேர்ந்து ஊர் மக்கள் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எந்த விதைய போட்டாலும் முள்ளு போதறதா வருமே தவிர இந்த மாதிரி எல்லாம் வர வாய்ப்பே இல்லையேன்னு எல்லாரும் பேசினாங்க. ஊரே அத பத்தி பேசிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருக்கும் இது ரொம்ப விசித்திரமா இருந்தது. ஜமீன்தாருக்கும் அதே மாதிரி தான் தோணுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த கணவனும் மனைவியும் நிலத்துக்கிட்ட உட்கார்ந்திருந்தாங்க. அம்மா பூமாதேவி, எல்லாரும் ஒரு மாதிரி சொன்னாங்க, ஆனா நீ எங்க மேல இறக்கப்பட்டு அதிக லாபத்தை கொடுத்துருக்க, உனக்கு ரொம்ப நன்றி தாயே அப்படின்னு சந்தோஷப்பட்டு வேண்டிக்கிட்டாங்க. அவங்களோட கண்ணீர் பூமி மேல பட்ட உடனேயே அந்த பூமி பேச ஆரம்பிச்சது. இங்க பாருங்க, நான் ஒரு மாய பூமி, கிரண் பூர்வீகம் ஏழ்மையில இருந்தாங்க. ஒரு சுவாமிஜியின் வரத்தால அவங்களுக்கு நான் கிடைச்சேன். அப்பையிலிருந்து அவங்க நிறைய பணம் சம்பாரிச்சாங்க. ஆனா அவங்க யாருக்கும் அது உபயோகப்படுற வகையில செய்யல. அதனால நான் ஒரு ஏழை சாகுபடி பண்ற வரைக்கும் செழிச்சு வளரக்கூடாதுன்னு நிர்ணயம் பண்ணேன். உங்களையும் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது அப்படின்னு அந்த பூமி சொல்லுச்சு. அதுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பூமிய கையெடுத்து கும்பிட்டாங்க. இது எல்லாத்தையும் அந்த ஜமீன்தார் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அடடே, தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டேனே, என்கிட்ட வேலை செய்யற செங்கோட்டையனுக்கே அந்த பூமிய கொடுத்து இருந்திருக்கலாம் அப்படின்னு வருத்தப்பட்டு ஜமீன்தார் கிஷோர் அங்க இருந்து போனாரு. உண்மையிலேயே யார் தகுதியுடையவர்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வரத்தை மாய பூமி கொடுக்கும்.